உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி. ஈரோட்டில் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் அஇஅதிமுகவினர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கொடுமுடி ஒன்றியத்தில் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் அதிமுக பேரூர் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்விளக்கு வசதி, குடிநீர் பிரச்சினை பற்றி கேட்டறிந்தனர். கொடுமுடி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்விளக்கு பிரச்சினைகளும் குடிநீர் பிரச்சினைகளும் இருப்பதாக தெரிவித்தார்கள். உடனடியாக களப்பணி செய்து பிரச்சினைகளை தீர்த்து வைக்கப்படும் என்று எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கொடுமுடி கூட்டுறவு சங்க தலைவர் புதூர் கலைமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மாதாந்திர ஒருங்கிணைப்பு கூட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கொடுமுடி ஒன்றியத்தில் இன்று நடைபெற்றது. கொடுமுடி ஒன்றியத்துக்குட்பட்ட பேரூராட்சி பகுதியில் மற்றும் ஊராட்சி பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகள், இந்த பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை மற்றும் மின்விளக்கு பிரச்சனைகள் எல்லாம் பற்றி ஆராயப்பட்டு அது சம்பந்தமாக அந்த துறை அலுவலர்கள் கலந்துரையாடி உடனடியாக அந்த பணிகள் நிவாரணம் செய்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணியுடைய ஆரம்பகட்ட நிகழ்வாக இந்த இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இன்னும் 2-3 நாட்களில் அந்த பணி நிறைவடைந்ததா என்பதை நானும் வட்டார வளர்ச்சி செயலாளரும் நேரடியாக சென்று பணிகளை ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களுக்கு வரும் காலங்களில் எந்த விதமான குறையும் இல்லாத நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்ற நிலைப்போடு இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறோம்.